ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி, கோதுமை ரொட்டை. நம்ம எப்பவும் செய்கிற பூரி சப்பாத்தி இல்லாமல் கோதுமை மாவு வச்சு காரசாரமாக செய்கிற இந்த ரொட்டை டேஸ்டியாக நல்லா இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் கோதுமை மாவு நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணியை அளந்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 ஸ்பூன், பேஸ்டாக செஞ்சது வச்சுருக்கேன், 4-5 மிளகாய் அரைச்சிக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு உடனே ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு கல்லுப்பை சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே இதில் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு பேனை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் மோர் கூட வச்சுக்கலாம். ஓரளவு மாவு ஆறுன உடனே நல்லா பெசரி விட்டுட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாலா எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் விட்டு எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாலை வச்சு ரவுண்டாக கிராக் இல்லாமல் சமமாக ஒரே மொத்தம் இருக்கிற மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இது சப்பாத்தி குழவையிலையோ பூரி பிரஸ்லேயோ செஞ்சிங்கன்னா சரியாக வராது. இது கையில் தான் மெதுவாக கிராக் இல்லாமல் தட்டி எடுத்துக்கணும். தோசைக்கல் காஞ்சதும் தட்டி வச்சிருக்கிற இந்த ரொட்டையை எடுத்து தோசைக்கல்லில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி மாதிரி சீக்கிரமாக ரெடி ஆகாது. இந்த ரொட்டை கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த ரொட்டைக்கு தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். இது கூட 1 கப்பில் கெட்டி தயிர் எடுத்து அதில் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து கலந்து அதையும் தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.